போன வாரம் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாருங்கய்யா, இந்த ஹீலர் பாஸ்கர் அவர்களுடைய ரங்கராஜன ரகசியத்தை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிருந்தாருங்கய்யா. நம்ம அந்த கேள்வியில இருந்து தொடங்கலாங்கய்யா. அதாவது அவர்கள் வந்து சீக்ரெட் நிட்டு ஒரு இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு, ரங்கராட்டின ரகசியம் நிட்டோன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன், யூடியூப்ல ரெஃபர் பண்ணேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னிச்சோம்னா, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஏதோ ஒரு வகையில கான்டாக்ட் வச்சுக்கிட்டு நாம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும்ங்கிற மாதிரி அவர் பேசுறாங்க. ஆனா அவங்க சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி அவங்க டீல் பண்றது, கான்சியஸ் மைண்டில் உள்ள ஒரு பகுதியே சப்கான்சியஸ் மைண்டுன்ட்டு பேர் கொடுத்துக்கிறாங்க. அது சப்கான்சியஸ் மைண்டே கிடையாது. சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம ரீச்லேயே கிடையாது. அது நம்ம அதில் இன்புட் எல்லாம் நம்ம போடவும் முடியாது. நம்ம இஷ்டப்படியெல்லாம் அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. இது வந்து நம்முடைய கான்சியஸ் மைண்டில் சிலது நம்ம பண்ணுறது வந்து நம்மளை அறியாமல் நம்முடைய கேரக்டரை மாற்றுறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லிச்சோம்னா, நாம் அந்த முயற்சியில் ஈடுபடுறது நம்ம அணுகுமுறையில் கரெக்ட் இல்லை. அது அவங்க அணுகுமுறையில் அவங்களுக்கு சில ப்ராக்டிக்கலாக சில பெனிஃபிட் அடைஞ்சிருக்கலாம், ஆனால் பொதுவாக அது நமக்கு வேண்டாம். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இதில் நாம் அதை போட்டுருக்கோம். பாசிட்டிவாக எப்படி எடுத்துக்கிடுறதுன்னா, நடந்து முடிஞ்சதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். நீங்கள் என்னமோ வரக்கூடியதெல்லாம் பாசிட்டிவாக நமக்கு விருப்பமானது நடக்கும், எதிர்காலத்தில் நாம் விரும்புகிற மாதிரி நடக்கும்னுட்டு நினைக்கிறது ஒரு அணுகுமுறை. நடந்து முடிஞ்சதெல்லாம் நம்ம அதுக்கு ஒரு நல்ல நேம், நல்லதுக்காக தான் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆயிருங்கன்னா, அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் இன்னும் இது தப்பாக தான் நடந்திருக்குன்னு சொன்னால் சரி பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சரியாக தான் நடந்திருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது முடிஞ்சு போயிடும். நீங்கள் அதை விட்டு அடுத்தாப்பு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து உங்கள் இதில் ஃப்ளோவில் வந்துடலாம், நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவில் வந்துடலாம். நீங்கள் தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் முடிஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் வந்து முடிச்சுக்கிட்டே போயிடணும், அதை கண்டினியூஷன் கொடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சில டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கிறதுக்காக நம்ம ஒரு அணுகுமுறை அது. அந்த அணுகுமுறையுமே கூட நம்ம அணுகுமுறையிலையுமே கூட நீங்கள் ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து நீங்கள் எம்டி ஹேண்டடாகவே நீங்கள் ஃபியூச்சரை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம். கையில் நீங்கள் சுமையை தூக்காதபடி நீங்கள் வெறுங்கையோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது தான் ரொம்ப சுதந்திரமாகவும் இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம அணுகுமுறை வந்து எல்லாத்துக்குமே அது வந்து மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகும், ப்ரெசண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் மேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் வந்து நடந்தது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிகிட்டே போங்க. இது சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஹீலர் பாஸ்கர் இது சொல்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி உங்களை கூப்பிட்டு போகுதுன்றது பாருங்கள். நம்ம அணுகுமுறையும் பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அந்த கேள்வியோட எக்ஸ்டென்ஷன் ஐயா, இப்போ மனசை வச்சு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு கிளியர் பண்ண முடியும், அந்த ஒரு குப்பைகளை அகற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்க. என்னோட அபிப்பிராயத்தில் ரெண்டு ரிஸ்க் இருக்குங்க. ஒண்ணு வந்து நான் இருக்கேன், நான் அப்படிங்கறது பலம் பெறுதுங்க. அதாவது மனோமயமாக்கப்பட்ட நான் வந்து இன்னொரு ஏரியாவை கிளீன் பண்ண முடியுங்கிறது ஆகுதுங்க. ரெண்டாவது ஒரு நிழல் வந்து இன்னொரு நிழலை சரி பண்ண முடியறதுக்கான ஒரு முயற்சி மாதிரியும் தெரியுதுங்க. அதனால இந்த ரெண்டு காரணத்தினாலேயே அதனால ஸ்ட்ரகிள் அதிகமா தாங்க ஆகும். இல்லை, இப்போ அதாவது அவங்க அணுகுமுறை வந்து அவங்க ஏதோ ஒரு இதில் ட்ரை பண்ணி பார்க்கட்டப்ப, அதனால் பார்க்கறது தப்பு இல்லை. ஏதோ ஒரு அணுகுமுறையை சொல்கிறாங்க, அதை நம்ம வந்து பயிற்சி பண்ணுறது வந்து நம்ம வந்து பேசிக்கலாகவே நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நம்ம அது வேண்டாம் அந்த பாதையில் நுழையாதுங்க, நாம சொல்லி நம்ம வேற பாதையை காட்டிடுறோம். இப்போ அதில் அது சொல்கிறாராங்கும்போது அது உள்ளிப்பு நான் அவரை சொல்லிட்டாருங்கிறக்கா நான் அதை ஒன்றும் டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்க்கல.